கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமைக்கப்பட்ட 13 பேர் கொண்ட அனைத்துக் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குழுவின் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அனைத்துக் கட்சிகளிலிருந்தும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கொண்ட கொரோனா தடுப்பு குழு உருவாக்கப்பட்டது. இந்த குழுவின் முதல் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கான அடுத்த கட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. இக்குழுவில் 13 கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். திமுக சார்பில் எழிலன், அஇஅதிமுக சார்பில் சி விஜயபாஸ்கர், காங்கிரஸ் சார்பில் ஏ எம் முனிரத்தினம், பிஜேபி சார்பில் நயினார் நாகேந்திரன், பாமக சார்பில் ஜி கே மணி உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனா்.